அஸ்ஸலாமு அலைக்கும், ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷாஸ் கேலரி. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய பிஸி ரொட்டீன் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ நான் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பக்கம் கிளாஸ் போயிட்டுருக்கேன், அண்டு ஒரு 4-5 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கோர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிஸியாக போயிட்டுருக்கு. அண்ட் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நான் படுற கஷ்டம் நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு டே இன் மை லைஃப் மாதிரியே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் மார்னிங் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே வந்து கொஞ்சம் எந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன். ஸோ ப்ரெஷ் பண்ணிட்டு மற்ற வேலைலாம் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பராசாப்பம் எங்கள் வீட்டில் நேற்று நைட்டு பராசாப்பம். ஸோ அதே மாவு இருந்ததுனால இன்ன காலையிலையுமே அதே வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். ஸோ கோழியானமும் பராசாப்பமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அதையே ஊற்றி சாப்பிட்டாச்சு. மோஸ்ட்லி இது தோசை இட்லி இப்படி இருக்கும். சரி, மாவு இருக்குது, வேஸ்ட் பண்ண மனசு வரல, அதனால் வந்து பராசாப்பம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சேன். காஃபி டீலாம் குடித்ததுக்கப்புறம் பராசாப்பம் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நான் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் வீடெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா எப்படியும் நான் எத்தனை தடவை க்ளீன் பண்ணி வச்சாலுமே இசானோ அஃபிஃபாவும் மெஸ்ஸி பண்ணுவாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மரண மோசமாக இருக்குது எப்போதும் விட. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அஃபிஃபாவெல்லாம் ரெடி பண்ணிடணும். ஏன்னா மார்னிங் நான் வந்து ஒரு 10:00 போயிட்டு பார்த்திங்கன்னா 1:32 ஆகிடுது வரத்துக்கு. ஸோ லன்ச் டைமில் தான் வர வேண்டியதாக இருக்குது, அதனால் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லோரையும் ஓரளவுக்கு நான் சரி பண்ணி வச்சுட்டு குளிச்சு குளிச்சுட்டு தலைலாம் சீவி விட்டாச்சு. இதானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடியாக இருக்கார். இப்போ அவருக்கும் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா வந்து என்னோடய கடமைகள் பாதி முடிஞ்சிடும். ஸோ வர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முரண்டு, நீ எங்கே போகிற நானும் அங்கேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கார். கொஞ்சம் அவரெல்லாம் ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறம் மாவு அரைக்க வேண்டியது இருந்துச்சு. தோசைக்கு வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ தோசை இட்லிக்கு நான் வந்து மிக்சர்லேயே அரைச்சிடுவேன், முக்கவசி முக்கவசி இல்லை மிக்சரில் தான் அரைப்பேன், எனக்கு கிரைண்டர் கிடையாது. ஸோ நான் அதுக்காக தான் கொஞ்சம் நல்ல நிறைய வாட்ஸ் இருக்கிற மாதிரி மிக்சி வாங்கியிருந்தேன். ஏன்னா எங்கள் 3 பேர் 4 பேருக்குங்கிறதுனால வந்து ரொம்பலாம் நிறையா அரைக்க மாட்டேன், ரொம்ப கம்மியாக தான் அரைப்பேன். அதுவே எங்களுக்கு 2 நாளைக்கு வரும். 2 நாளைக்கு மேலே சேர்ந்த மாதிரி தோசை சாப்பிட்டாலும் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் வந்து கொஞ்சமாக தான் போட்டு அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அதனால் வந்து சரி மாவை அரைச்சி வச்சிடலாம், இது நைட் ஊற போட்டது. ஸோ அதையும் அரைச்சி அப்படி வெளில வச்சுருவேன். மேக்ஸிமம் ஒரு 4:00 5:00 பார்த்திங்கன்னா வந்து நல்லா புளிச்சிருக்கும் மாவு. அதுக்கப்புறம் வேறு ரெண்டு பாக்ஸில் வந்து செப்பரேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மத்தியானம் சாப்பாடு வேலை இருக்குது. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஈவினிங் மத்தியானம் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆனது. 2 நாள் நான் அப்படி தான் பண்ணேன். ஏன்னா நான் வரது 1:00 வருவேன், 1:30 வரேன், 2:00 வரதுனால வந்து வர வரைக்கும் பாவம் பசங்களை வந்து சாப்பாடு கொடுக்காமல் இருக்க முடியல. வந்து சமைச்சு சாப்பிட்லனாலும் 2:30 3 மணிக்கு மேலே ஆகிடுது, மேக்ஸிமம் 3 மணிக்கு மேலே ஆகிடுது. அதனால் சரி டைம் இருக்கும் போது நான் சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். அப்படி இல்லாத போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைஸ் மட்டும் வந்து எங்கள் கிராண்ட்மா குக் பண்ணி வச்சுருவாங்க, வந்து நான் ஏதாச்சும் பண்ணி கொடுத்துப்பேன் பசங்களுக்கு. மோஸ்ட்லி நாங்கள் சமைக்கிறது தான் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக ரசம் கர்டு இல்லைனா வந்து முட்டை சோறு இப்படி தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரு பக்கம் ரைஸ் வச்சுட்டேன், அப்புறம் வந்து சரி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ மற்ற ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி அந்தந்த சீசனில் வந்து எந்தெந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப சீசனல் ஃப்ரூட் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்தா ரொம்ப நல்லது. ஸோ கட் பண்ணி வச்சுட்டாக்கா எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க, நான் வர வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது, அதனால் கட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டேன். ஸோ ரசம் வச்சுக்கலாம், டொமேட்டோ ரசம் அதாவது தக்காளி ரசம் தான் இவங்க சாப்பிடுவாங்க, மற்ற பெப்பர் ரசம் மிளகு ரசம்லாம் வச்சோம் அப்படின்னா வந்து காரமாக இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. அதனால் வந்து காரமே இல்லாமல் தக்காளி ரசம் லெமன் ரசம் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வந்து எப்போதுமே சைடாக நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன், கர்டு தாளித்து வச்சுருவேன் இல்லைக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு வச்சுக்கிட்டே தான். ஏன்னா ஃபிஷ் கிரேவி வச்சாலும் அவங்க தொட்டுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்குன்னு தனியாக நான் பண்ணணும். ஸோ அதனால் தக்காளி ரசம் வச்சாச்சு. ஸோ தக்காளி ரசம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், வந்து பொறிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரசம் வச்சு சாப்பாடு வச்சுட்டு மட்டும் கிளம்பிட்டேன் நான். எனக்கு டைம் ஆகிடுச்சு, டைம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 10:15 மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் கிளம்பி போனால் திருப்பி ரிட்டர்ன் வரதுக்கு 1:30 1:45 கிட்டே ஆகும். சம்டைம்ஸ் வந்து பசங்களை அப்போ எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருவேன், திருப்பி ரிட்டர்ன் வரும்போது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து 2 hours கிளாஸ் போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வேலை இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் உள்ளே போகிறது வந்து ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப நாளாக சில ஸ்கூல் உள்ளெலாம் பார்த்து செம்ம எக்ஸைட்டடாக இருந்துச்சு.
போயிட்டு அங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிற வழியில் இருக்கிறதுனால பார்த்துட்டா இந்த ஒரு ஒர்க் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஒரு பக்கத்தில் வந்து பசங்கள்லாம் விட்டுட்டு இந்த சைடு வந்து வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் போயிட்டுருப்பேன். எப்போ வேலை கடை வருதோ டைம் இருக்கோ அப்பப்போ முடிச்சிடுவேன். ஸோ வந்து இங்கே வேலை இருந்தது ஸோ அதை முடிச்சுட்டு கிளாஸும் முடிச்சுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒரு 1:30 2:00 வீட்டுக்கு போய்டுவோம் மேக்ஸிமம். என்னது ஓபன் பண்ணு இரிடி. ரெண்டு ஒரு சின்ன கோல் பார்சல் ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பிப்பீங்கன்னா என்ன பண்ணுவேன்? சார் பிக்கிறாராம். தெரியலையே டேடி ஏதோ பார்சல் அனுப்பியிருக்கு. ஸோ இது என்னன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு பார்சல் வந்துச்சு, அப்புறம் இன்டிட்டு கேட்டதுக்கு நான் தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராண்ட் ஜாமான்லாம் மாதிரி தெரியலையே, சாஃப்டாக இருக்கே. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னன்னு. ஆ என்ன என்ன இது யூடியூப் ஐஷா. ஓகே யூடியூப் ஐஷாஸ் கேலரி. பின்னாடி பின்னாடி ஏதாச்சும் இருக்கா? பின்னாடி வந்து இசான் இந்தி அப்படின்னு சொல்லி என்னது அப்படிலாம் செய்யாது, நல்லா இல்ல. ஒரு சின்ன ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் பார்த்துடலாம். நான் எப்போ என்ட்ட கேட்டிங்க அதனால. ஸோ நான் 2 tablespoons அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுருப்பேன். ஸோ முன்னாடி நாள் நீங்கள் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சிக்கோங்க. நீங்கள் 1 tablespoon போட்டாலும் உங்களுக்கு 6-7 tablespoons ரிட்டர்ன் வரும். ஸோ இதை வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டு உங்கள் ஸ்கேல்பில் வந்து ரூட் இருக்குல்ல, ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா தடவிக்கோங்க. ஸோ ஒரு 1 hour வந்து ஒரு ஷவர் கேப்போ இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு டவல் அந்த மாதிரி போட்டு நீங்கள் கட்டி வச்சுருங்க. ஸோ 1 hourக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து ஸ்கேல்பை வந்து தேய்ச்சி குளிக்கலாம். அண்ட் ஷாம்பு போடாமல் ஜஸ்ட் அந்த வெந்தயமே பார்த்திங்கன்னா ஒரு நுரை வரும் உங்களுக்கு, அந்த நுரை வரும்போதே அது வந்து உங்களுக்கு ஒரு ஷாம்பு போட்ட மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதில் வந்து நல்லா நீங்கள் நுரையோட தேய்ச்சி குளிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹேர் வந்து பார்த்திங்கனால கண்டிஷ்னடாக இருக்கும். ப்ளஸ் வந்து டேண்ட்ரஃப் அது மாதிரி வந்து அந்த ஸ்கேல்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், நார்மலாக ஸ்லைட்டாக அந்த சூடு வரும் இல்லையா, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் நான் அதில் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு மட்டும் இதை போட போகிறேன், அதனால் எனக்கு இது இவ்வளோ போதும், இவ்வளோ போட்டாலே போதும். ஸோ அந்த சூட்டோட லேஸாக வறுத்துக்கோங்க. அந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலராக சேஞ்ச் ஆகுற மாதிரி வறுத்துக்கோங்க. நான் இந்த பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்துட்டேன், அவ்வளோ சீக்கிரம் எடுக்க வேணாம். ஒரு 1 minute பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சே வந்து லேஸாக நம்ம வறுத்துட்டே இருக்கணும். கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிடும், அந்த வறுபட்டுரும். ஸோ அது நல்லா வறுக்கட்டும். அந்த வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து ஃபேஸில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, டர்மரிக்குங்கிறது ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்யூர் பண்ணும். அண்ட் அந்த டேனிங் இருக்கும், டேனிங் போகும், அந்த பிளாக் ஸ்கின் பிளாக்காக இருக்கும் ஒரு மாதிரி, அந்த அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் இது. வீட்லேயே நான் இந்தமாதிரி பண்ணுவேன், ஏன்னா நம்ம வந்து பார்லருக்குலாம் பண்ண தேவையில்லை. வீட்லேயே நம்ம வந்து நம்மள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சே நம்ம சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு தான் டைம் கிடச்சிச்சு, ஸோ அதனால் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது, இன்னும் நல்லா டார்க் ப்ரௌன் ஆகணும். அதுக்காக நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கருக்க விட்டுறாதீங்க, நார்மலான ஃப்ளேமில் கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸோடு சேர்த்து லிப்ஸ்க்கும் போட்டிங்கன்னா அந்த பிக்மெண்டேஷன்லாம் பிளாக்காக இருக்கும் சில பேருக்கு லிப்ஸ். ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா க்யூர் ஆகும். அண்ட் வீட்டில் கிடைக்கிறதுனால நம்ம வந்து வெளியில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வீக்லி ஒன்ஸ் உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அண்ட் இப்போ இருக்கிற வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், நிறைய பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் ரேஷஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்லேயே வந்து நம்மளே ரெடி பண்ணி நம்ம ஏதாச்சும் ஒன்று போடுறோம் அப்படின்னாலே அது வந்து ஹைஜீன் ப்ளஸ் வந்து நல்ல விஷயமும் கூட. ஸோ ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது கூட தேன் சேர்க்குறேன். ஸோ தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து கையால் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரியான கன்சிஸ்டன்சி வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து ரெண்டு மூணு ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்ல வந்து பிம்பிள்ஸ்லாம் இல்லை எரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணுங்கள், எரியும் அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஸ்கின்ல அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஒருத்தர் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் பயப்படவே வேணாம், இங்கே பட்டா என்ன ஆகும் அங்கே பட்டா என்ன ஆகும்னு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ சேர்த்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்லேயும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பிக்மெண்டேஷன் உங்களுக்கு போயிடும். ஃபேஸ் நெக்கு எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் மேக்ஸிமம் 3 days ஒன்ஸ். ஸோ ஈவினிங் வந்து மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா என் வேலையாக போயிட்டுருக்கேன். ஸோ ஈவினிங் கொஞ்சம் பசங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து பீச்சுக்கு போயிட்டுருக்கேன். காரைக்கால் பீச், காரைக்காலில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு காரைக்கால் பீச் மட்டும்தாங்க தெரியும், வேறு வழியே இல்லை. வேறு எங்கேயுமே போக முடியாது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பசங்களை கூட்டிகிட்டு. ஸோ வந்து இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, நான் போனப்போ பார்த்திங்கன்னா வீக் டேஸ் நான் நினச்சேன் ஆளே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் அங்கே போனால் காரைக்காலே அங்கே தான் இருக்குது. ஸோ அவ்வளோ க்ரௌட் இருந்தது. ஸோ கொஞ்சம் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இப்போ திரும்ப வந்து கொரோனா வந்து நெக்ஸ்ட்டு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே லாக்டவுன்லாம் போட்டிருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா குவைத்திலே லாக்டவுன் பண்ணிட்டாங்க, ஒரு கர்ஃப்யூ மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வந்து என்னதான் பரவாயில்லன்னு நினைக்காம நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கலாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போதே கொஞ்சம் சன்செட் ஆகிடுச்சு. நான் வந்து 4:30 கிளம்பி பசங்க ரெண்டு பேரும் கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே 6 ஆகிடுச்சேன். ஸோ போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது. ஸோ அங்கேருந்து அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் போகும்போது அஃபீஃப் வந்து தண்ணி வரைக்கும் போகணும்லாம் சொன்னாங்க, பட் அப்படி போக முடியல. சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து அதை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour வந்து கொஞ்சம் காத்தாடம் உட்காந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ எப்போதும் போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மருங்கிறதுனால நிறைய பேர் வருவாங்க, அதனால கடை எல்லாமே இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீக் டேஸில் அந்தளவுக்கு கடை இருக்காது. இப்போ எல்லா ஷாப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு. அதுமாரி க்ரௌடும் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தது, செம்ம க்ரௌடு இருந்தது. அண்ட் இதில் கூட உங்களுக்கு அவ்வளோ தெரியல, நேரில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் தெரிஞ்சிச்சு. அண்ட் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸை நான் பார்த்தேன். ஸோ ரியலி ஹாப்பி. அண்ட் யாருமே என்ன ஐடென்டிஃபை பண்ணி என் கிட்ட வந்து பேசவே இல்லை, எல்லாருமே நாங்கள் இதானே பார்த்தா கண்டுபிடிச்சோம், அஃபீஃபா பார்த்தா கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பிச்சு கொடுத்தா எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் போட்டுருவேன். காமி பாம்பே குல்ஃபி. ஏ அதில் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அப்படியா பிச்சு தருவா? ஓகே வா வா. காவலா பத்தியா நடக்க முடியாம நடந்து வரா. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஷாப்புக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஷாப்புக்கு போயிட்டு தான் பீச்சுக்கு போயிருந்தேன். அண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக போட்டேன், மீன்ஸ் வந்து முன்னாடி போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் மிஸ் வேர்ல்டுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 சாமான் தான் வாங்க நான் போனேன் அங்கே. ஆனால் வந்து இசான் கூட்டிகிட்டு போயிருக்கிறதுனால எனக்கு வந்து அப்படியே 3x செலவு வச்சிட்டாரு. ஸோ போயிட்டு அங்கே வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் ஒன்றா வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் மிஸ் வேர்ல்டுக்கு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அகெயின் வந்து கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வரதோட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இதெல்லாம் நான் வாங்கிட்டுருக்கேன். அண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ்லாம் வந்து வாங்க மாட்டேன், வீக்லி ஒன்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்படி தான் என்னதான் வாங்கி வச்சாலும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஏதாச்சும் மறந்துட்டு போயிடுவேன், திரும்ப வரணும் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டுருக்கேன். ப்ளஸ் வந்து இசான் அஃபிஃபாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சாக்கோஸ் தான். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஃபேவரேட், அதனால் எப்போதுமே சாக்கோஸ் எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து காலி ஆகிடுச்சு மேக்ஸிமம், நான் வந்ததே அந்த சாக்கோஸை வாங்குறதுக்கு தான். ஸோ மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். எந்த ஜூஸ்
வேற எதுவும் வேணா? வேற என்ன வேணும்? ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? ஓகே எடுத்துக்கோ. வெயிட்டா இருக்குல்ல, ஹைட்டா இருக்கு. மம்மி எடுத்துட்டு போற அவசியத்தை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு போங்க. என்ன வாங்கின சொல்லு, ஜூஸ் வாங்கல? நீ ஜூஸ் வாங்க. ஷாப்பிங்ல இருக்கேன். அண்ட் ஆல்மோஸ்ட் என்னோட ஷாப்பிங் ஓவர். பில் போட வேண்டியது தான். ஸோ நாங்கள் பில்லிங்காக போயிட்டு இருக்கோம். நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. இசு ஹாய் சொல்லு. கொண்டு வச்சுச்சு உன்னை கூட்டிட்டு இந்த சைடு வரமாட்டே போய். எவ்வளவுதான் உனக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கறது? இங்க வா, சீக்கிரம் வா. பலூன் வாங்கியாச்சு. எஸ். அண்ட் அவ்வளோதான். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஹோட்டல்லாம் வாங்க மாட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சரி ஒரு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பர்கர், ஷார்மா, அப்புறம் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்கார்ன், சிக்கன், அது எல்லாமே வந்திருந்தது. ஸோ நைட்டு டின்னர் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இதை சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். அண்ட் இந்த வீடியோவும் பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. நானும் தூங்க போகிறேன். அண்ட் வந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக டைட் ஷெடியூல் போயிட்டு இருக்கிறதுனால என்னால் வீடியோவில் கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல. ஸோ சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.